ஓம் நம சிவாய குருவே துணை. அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனாக பிறந்த ஆண் பெண் யாராக வேணால் இருக்கட்டும், இவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளுக்கும், அதாவது வந்து உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா, மூணில் ஒரு பங்கு வந்து உடலில் வந்து தண்ணீர் தான் இருக்குது. அப்போ இந்த தண்ணீருங்கிறது நம்மளுடைய ரத்தம் தான். அப்போ இந்த ரத்த சுத்திகரிப்பு இது சம்பந்தமான வியாதிகள் என்னென்ன இருக்கோ ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாத்துக்கும், இந்த எல்லா விதமான வியாதிகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை ஒரே ஒரு மூலிகைக்கு இருக்குது அப்படின்னா, அதாவது உதாரணத்துக்கு தண்ணீரை கட்டக்கூடிய ஒரு கட்டுக்குடிங்கிற மூலிகை தான், அதாவது தண்ணீரை ஸ்தம்பனம், அதாவது வந்து ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் கட்டுக்கொடி. அந்த கட்டுக்கொடியில் பார்த்திங்கன்னா ரெண்டு விதம் இருக்குது, வெண்கட்டுக்கொடி கருங்கட்டுக்கொடி அப்படின்னு. இந்த கருங்கட்டுக்கொடி பார்த்திங்க அப்படின்னா வியாதி ஸ்தம்பனம், அதே போல் வந்து இந்த மாறுபாடுகள், செய்வினை கோளாறு, பில்லி சூன்யம், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பூரா அந்த கட்டுக்குடியால் கருங்கட்டுக்குடியால் கட்டணும் அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீரும்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா பெருங்கட்டுக்கொடி. பெருங்கட்டுக்கொடியிலேயே வெண்கட்டுக்கொடி, அதாவது சிறுங்கட்டுக்கொடி பெருங்கட்டுக்கொடின்னு ரெண்டு வகை இருக்குது. அதில் கருப்பு கட்டுக்கொடியானது வந்து சிறு வகை தரையை ஒட்டி இருக்கும். ஆனால் பெருங்கட்டுக்கொடியான வெண்ணிற கட்டுக்கொடி பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில், தடிமண் அளவில், இப்போ உதாரணத்துக்கு அப்படியே சுற்றி காமிங்கப்பா, இது எவ்வளோ தூரம் பறந்துருக்கு பாருங்கள், ஒரு கொடி பாருங்கள், இந்த ஏரியாவே கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்ரு 200 மீட்ரு அளவுக்கு பறந்துருக்குது. அதோட தூர் பகுதி பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிட்டத்தட்ட நம்மளோட தொடை பகுதி அளவுக்கு இவ்வளோ கணத்தில் இருக்குது அதோட பெருங்கட்டுக்கொடியான வெண்ணிற கட்டுக்கொடி. இந்த வெண்ணிற கட்டுக்கொடியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, வியாதிகளை பற்றி சொல்லணும் அப்படின்னா, குழந்தைக பெரியவங்க அதுக்கு பிறகு வந்து ஆண் பெண் எல்லாத்துக்கும் தனித்தனித்துவமாக சொல்லலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஏகப்பட்ட வியாதிகளை வந்து குணப்படுத்தக்கூடிய, அதாவது வந்து இந்த நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எல்லா வியாதிகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை இந்த வெண்கட்டுக்கொடிக்கு இருக்குது. அதனால் இது வந்து பெரிய விஷயம். அதை வந்து நான் 3 வீடியோவாக உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். முதல்ல அதை பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான பிரச்சனைக்காக இன்றைக்கி இந்த வீடியோவை பற்றி போட போகிறேன். நான் பெண்களுக்கான பிரச்சனை, அதாவது வந்து இன்றைக்கி பெண்களுக்கான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு இந்த பெரும்பாடுங்கிற பிரச்சனை இருக்குது. உதிரப்போக்கு, அதாவது அதிக நேரமான உதிரப்போக்கு, அதே போல் அந்த உதிரப்போக்குக்குள்ளே இருக்கக்கூடிய வலி வந்து அதிகமான வலி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரும்பாடுன்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளைப்படுதல் இதுவும் இருக்குது. அதுக்கு இல்லாமல் இந்த டெலிவரி ஆனவங்களுக்கு இடுப்பு வலி, அதே இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வீட்டில் இருந்தே வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் வந்து அதிகமான பருமன், இந்த பருமன்னால் மூட்டி, கை கால் மூட்டி, இடுப்பு, இந்த வலிகள் எல்லாம் வந்து பெண்களுக்கு அதிகமான வலிகள் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெண்ணிற கட்டுக்கொடி. இந்த வெண்ணிற கட்டுக்கொடியோட இலை எப்படி இருக்கும், இதோட தன்மை என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். இது பக்கமாக போய் காமிக்க முடியலை, அது வந்து ஃபுல்லாக வந்து முள்ளாக இருக்குது. இப்போ பாருங்கள், இதுதான் வெண்ணிற கட்டுக்கொடி, இதுதான் வெண்ணிற கட்டுக்கொடி, வெள்ளை நிறமாக இருக்கும். இதோட இலை பகுதி பாருங்கள் ஊசி ஊசியாக இருக்கும். ஆனால் இந்த கருநிற கட்டுக்கொடி பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். ஆனால் இந்த வெண்மை நிற கட்டுக்கொடி பார்த்திங்க அப்படின்னா ஊசி ஊசியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இலையை எடுத்துக்கிறேன், இந்த இலையை எடுத்து நசுக்கணுன்னா பாருங்கள் வெல்வெட்டு மாதிரி இருக்குது. இப்போ இந்த இலை பாருங்கள் பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது, பார்த்திங்களா பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. இதை கையில் நசுக்கிறேன், இப்போ பாருங்கள் அப்படியே பசம் மாதிரி ஒட்டிக்கும் பார்த்திங்களா. அதாவது தண்ணீரை கட்டக்கூடிய கட்டுக்கொடி தான் இந்த ரெண்டுக்கும் வந்து உள்ள மருத்துவ குணங்கள் வந்து. ஆனால் இந்த வெண்ணிற கட்டுக்கொடி இது பெண்களுக்கு எப்படியெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெண்ணிற கட்டுக்கொடியோட கிராமப்புறங்களில் எல்லா கரட்டு அடிவாரத்துலேயும் இந்த வெண்ணிற கட்டுக்கொடி இருக்கும். இந்த கட்டாக போகிறோம், இந்த வழிகளில் போகிறோம். இந்த வெண்ணிற கட்டுக்கொடியோட இலைகளை வந்து எடுத்து நல்லா காய வச்சு, வெயில் படாமல் காய வச்சு, அதை சூரணமாக்கி வச்சுக்கிட்டு காலையில் வெறுவகத்தில் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் சாப்பிட்டாங்க அப்படின்னா இந்த உதிரப்போக்குங்கிறது குறையும். அந்த உதிரப்போக்கில் உடைய எரிச்சல் அதிகமாக இருக்கும், அந்த நேரங்களில் வலி அதிகமாக இருக்கும், கோபங்கள் அதிகமாக வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை வந்து மருந்தாக பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளைப்படுதலுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து பொடியோடு சூரணமாக்கிக்கிட்டு, இதை வந்து காய வச்சு சூரணமாக்கிக்கிட்டு, பாலில் வந்து காலையில் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளைப்படுதலுங்கிறது நாட்கள், அதாவது வந்து 1 மண்டலம் 2 மண்டலம் சாப்பிடும்போது அறுவே அத்துப்போகும் அந்த வெள்ளைப்படுதலைங்கிறது. அதே போல் இரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட அணுக்கள் இருக்கும், அதனால் வந்து அந்த இரத்தமே பார்த்திங்கன்னா அந்த உதிரப்போக்கில் போகும்போது ரொம்ப கருமை நிறமாக போகும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் அதே மாதிரி வந்து காலையில் வந்து சாப்பிட்டு வரலாம். இதில்
வேற என்ன விஷயம் அப்படினு கேட்டிங்க அப்படினா ஜூட் இதல வந்து பாத்தீங்க அப்படினா வெறும் இந்த இலை மட்டும் நீங்க சாப்பிறது கிடையாதுங்க இது கூட வந்து திப்பி திப்பிளி சுக்கு மிளகுன்னு சொல்லக்கூடிய திரிகடுகு சூரணம்னு கடையில் விற்பாங்க நாட்டு மருந்து கடையில் அந்த திரிகடுகு சூரணத்தையும் அது ஒரு 100 கிராம் இந்த இலையையும் ஒரு 100 கிராம் எடுத்துக்கங்க ரெண்டே சம அளவு வந்து mix பண்ணி வச்சுக்கங்க காலையில காலையில வந்து சாப்பிட்டு வர்றதுனால இந்த இரத்தம் சம்பந்தப்பட்ட இந்த உதிரப்போக்கு பெரும்பாடு இதெல்லாம் தீர்றது மட்டும் இல்லாம இந்த முட்டி வலின்னு சொல்லக்கூடிய கால் முட்டி வலி இடுப்பு வலி இந்த மாதிரி வலிகள் எல்லாமே இந்த பெண்களுக்கு தீர வருது சரிங்களா இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு இது மட்டும் இல்ல வாதம் அதாவது வந்து இந்த பெண்களுக்கு வாதங்கள் இருக்கும் அந்த வாதங்களுக்கு மருந்தாவும் இது பயன்படுது அதே மாதிரி இந்த வாதங்களுக்கு பயன்படுது அதும் இல்லாம sugar இருக்கறாங்க இல்லையா sugar இருக்கறவங்களுக்கு இது எப்படி மருந்தா பயன்படுதுன்னு கேட்டினா காலையில இதோட சூரணத்தை அரை டீஸ்பூன் சுடு தண்ணியில சாப்பிடணும் சரிங்களா ஒரு மாதம் ஃபுல்லா அதே மாதிரி ஒரு 30 நாட்கள் வந்து பாத்தீனா காலையில சாப்பிடுங்க அதே போல வந்து சாயந்தர நேரம் பாத்தீங்க அப்படினா இது கூட வந்து பணம் கற்பட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பணங்கற்கண்டு அதையும் சேர்த்து மாலை நேரத்துல சாப்பிட ஆரம்பிங்க இந்த மாதிரி சாப்பிறதுனால என்ன ஆகும் அப்படிን கேட்டிங்கனா sugar இருக்கிறவங்களுக்கு இந்த வாதம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து மருந்தா பயன்படுது sugar க்கு ரொம்ப அருமையான மருந்துன்னு கேட்டிங்கனா இது மருந்து சூப்பரான மருந்து இது மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இது வந்து பெண்களுக்கான முழுக்க முழுக்க பெண்களுக்கான வீடியோ இது அடுத்த முறை வந்து உங்களுக்கு இதல ஆண்களுக்கு எப்படி பயன்படுது குழந்தைகளுக்கு எப்படி பயன்படுது பெரியவங்களுக்கு எப்படி பயன்படுதுங்கறத பத்தி பார்க்கலாம்।